வெல்கம் டு பிங்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாயுடைய கிரக காரகங்கள். செவ்வாய் கிரகத்தை பூமி காரகன், சகோதர காரகன் மற்றும் கலத்திர காரகன் இப்படியெல்லாம் நம்ம வந்து குறிப்பிடுறோம். அதாவது பூமி காரகன், ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய நிலப்புலன்கள்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக சகோதர காரகன். சகோதர காரகன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் குறிப்பிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்கள், அந்த ஜாதகருடைய சகோதரர்கள். சகோதரர்கள் மூலமாக அவர் எப்படி இருப்பார், அவங்களுடைய உறவு முறை எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் குறிக்கிறது செவ்வாய் கிரகம். அடுத்து நம்ம பார்த்தது கலத்திரக்காரகன். பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பெண்களுக்கு திருமணம் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் கிரகம் ஆணை குறிப்பது. செவ்வாய் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அந்த ஆண் வந்து ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, அவங்களுடைய உடல் வந்து கட்டுடலாக இருக்கும். ஒரு ஆணை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், அவங்க ரொம்ப ஜைஜான்டிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப வலிமை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அவர் வந்து ஒரு வீரனாக இருப்பார், மன வலிமை அதிகமாக இருக்கும். செவ்வாய் நல்லா இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ரொம்ப மன வலிமை உள்ளவராக இருப்பார், வீரனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தழும்புகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள், வலி வேதனை, இது எல்லாத்துக்குமே காரகர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் சொல்லணும். வலி வேதனை, கடன், வழக்கு, துரோகம், மிரட்டப்படுதல், ஊழல், கராத்தே, குத்துச்சண்டை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகர். தீவிரவாதம், சமூக விரோதிகள், இது எல்லாத்துக்குமே காரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் செவ்வாய் தான் காரகர். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி சீருடை அணிஞ்ச, அதாவது யூனிஃபார்ம் போட்டிருக்க இப்படிப்பட்ட துறைகள் எல்லாத்துக்குமே காரகர் செவ்வாய் தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு உதாரணமாக வந்து காவல்துறையில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் செவ்வாய். அமைதியின்மை, பதற்றம், தைரியம், அதிக காம இச்சை, முன்கோபம், முரட்டுத்தனம், இது எல்லாத்துக்குமே காரகர் செவ்வாய் கிரகம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நல்ல வலிமை பெற்று நல்ல பாவ தொடர்புகளுடன் இருந்தால் அவர் வம்ப வழக்கு எதுக்குமே வந்து போக மாட்டார், அவர் உண்டு அவருடைய வேலை உண்டு, இப்படி தான் அவர் வந்து இருப்பார். அதே ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப வலுவிழந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாதகர் இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எல்லா வம்பு வழக்குக்கும் இவராக தேடி போவார், சண்டை எல்லாத்தையுமே இவராக வந்து சண்டையை வாங்கிக்கிட்டு ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும். பொதுவாக செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஒரு அசுப கிரகமாக கருதப்படுது. ஆனால் நம்மளோட கேபி ஆஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வலு பெற்றிருக்கா, வலு விழுந்திருக்கா, இதை நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த கிரகத்தில் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இயந்திரங்கள், நிலத்தகராறு, இன்ஜினியரிங் துறை, பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமான துறைகள், கனரக வாகனங்கள், அதாவது லாரி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய வாகனங்கள், கருவிகள், விடாமுயற்சி, ஆபத்தான கொடிய விலங்குகள், கரடுமுரடான பாதைகள், இது எல்லாத்துக்குமே காரகங்கள் செவ்வாய் தாங்க. இது வரைக்கும் நம்ம செவ்வாயுடைய காரகங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெய்வம் முருகன், நிறம் சிகப்பு, இரத்தினக்கல் பவளம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள்.